हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्बर चैनल आड़ी तेंगा एप्डी सुड़ पाकपो इत ना एरिया पड़माटांग ना केपे रोम रोम सिंपलता एलिए पड़ला इन टेस्ट रोम रोम ट्रेडिशनल अंडर वासम रोम टेमटिंग इतनी पड़ेद पाकल अद्डे नम्बर चेनल इतना फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्रेबूंग वा वीडियो को ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். எந்த தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல. அதனுடைய ஸ்கின்னை அதனுடைய தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த நார் இருக்குல்ல, அந்த நார் கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு கத்தி வச்சு அப்படி இல்லைன்னா தரையில் மணல் போட்டு கூட இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி மொழு மொழுன்னு வர அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய்க்கு மூணு கண்ணு இருக்கு இல்லையா, அதில் ஒரு கண்ணை மட்டும் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு கோணூசி வச்சு இந்த தேங்காய் தண்ணியை கீழே ஊற்றிடாமல் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இதுக்கு உள்ளே வைக்கிற ஃபில்லிங்க்காக நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். அந்த உடச்ச பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை அண்ட் எள்ளு, இது எல்லாமே நான் 100 கிராம் எடுத்திருக்கேன், 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் 5 தேங்காய்க்கு. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகனா இது உடஞ்சி சீக்கிரம் வேகிறதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி அந்த தேங்காய்க்குள்ளே இந்த ஃபில்லிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃபில்லிங் சேர்க்கணுன்னா அந்த தேங்காய் முக்கால்வாசி நிறைஞ்சால் போதும். முக்கால்வாசி நிறைகிற அளவுக்கு நம்ம ஃபில்லிங் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் தண்ணியை பேலன்ஸ் உள்ள கால்வாசி ஸ்பேஸையும் நிறச்சிடலாம். இது மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அந்த தேங்காய் தண்ணி போய் நல்லா ஊறும். இதை 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்புறம் நான் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டிக் வந்துட்டு கொய்யா மரத்தோடைய ஸ்டிக்கு. எதுக்காகனா அந்த தேங்காய் கண்ணுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இது மாதிரி தேங்காய் கண்ணுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கையில் பிடிச்சி அந்த தேங்காவை நெருப்பில் காட்டி சுட முடியும். நல்லா டைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட்டனா ஆடக்கூடாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். நம்ம நெருப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கையில் பிடிச்சி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரெடியாகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். இது மாதிரி ஒரு 15 மினிட்ஸ்லேயே அந்த குச்செல்லாம் வெந்து தேங்காய் மட்டும் தனியாக உடஞ்சி விழுந்துடும். 3/4 வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வாசம் ரொம்ப நல்லா டெம்டிங்காக வரும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. நெருப்புலேருந்து இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். கையில் எடுக்க வேண்டாம், ஸ்டிக்கில் வச்சு எடுங்க, இல்லைனா கை சுடும். இதோ நம்ம 5 தேங்காயும் வெளியே எடுத்துட்டோம். தொட வேண்டாம், ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்புறம் மேலே உள்ள அந்த ஓடெல்லாம் கையாலே இது மாதிரி எடுத்துடலாம். அப்புறம் இதை கட் பண்ணி பார்த்தா உள்ளே நல்லா வெந்திருக்கும். இது மாதிரி அவ்வளோதான் நம்மளுடைய ஆடிப்பேருக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.